எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான கொத்து சப்பாத்தி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சப்பாத்தி வந்து முதல்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படிலனா முதல் நாள் மீதமான சப்பாத்தி கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப புடுசு புடுசாக நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுட்டு தேவையான கருவேப்பிலையும் நம்ம இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதங்கி வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா அதை தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா மசாலா சேர்த்துடலாம். தேவையானாலும் மஞ்சள் சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த எண்ணெயில் தக்காளி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவி எல்லாமே வந்து நல்லா திக்காக வரணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து நல்லா அப்படியே கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு முட்டை நான் சேர்த்துருக்கேன். ஒரு நாலு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா வதங்கி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அங்கங்கே நம்மளுக்கு அடியில் வந்து சட்டியில் பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா இப்போ தண்ணியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகி முட்டையெல்லாம் நல்லா வதங்கி அந்த உருண்டு உருண்டு தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி கிண்டி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவி, இந்த சப்பாத்தி, முட்டை எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி. எப்போவுமே வந்து கொஞ்சம் இன்னும் அங்கங்கே வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ முட்டை அதுவுமே இன்னும் நம்ம பரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக ஆகணும். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா லைட்டாக மல்லியில் தூவிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான சூப்பரான முட்டை சப்பாத்தி, அதாவது கொத்து சப்பாத்தி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.